கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெற்கு பசிபிக் கடல்களில் பிஷப் என்று அழைக்கப்படும் ஜான் செல்வின் என்ற ஊழியர், அவர் மிக பிரபலமான குத்துச்சண்டை வீரராக விளங்கினார். அவர் வெற்றியின் மேல் வெற்றி குவித்து குத்துச்சண்டையிலேயும் உச்சகட்ட பட்டத்தை அடைவதற்காக கடுமையான முயற்சிகளும் மேற்கொண்டு வந்தார். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே தேவகுமாரன் குறுக்கிட்டு எது முக்கியமான காரியம் என்று ஒரு நாள் உணர்த்தினார். அப்படி அவர் ஒப்பு கொடுத்து தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டார். தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அந்த ஊழியத்திலே அநேகர் கத்தரை ஏற்றுக்கொண்டதனாலே அவர் படிப்படியாக உயர்ந்து தேவாலயத்திலே ஒரு பிஷப்பாக விளங்கினார். ஒரு சமயத்தில் தேவாலயத்திற்குள்ளே ஒருவர் சரியாக நடந்து கொள்ளவில்லை, மற்றவர்களுடைய கவனத்தை திருப்பும்படியாக அவரை அவிசுவாசம் வெளிப்பட்டது. எனவே ஆராதனை முடிந்தவுடனே இவர் அவரை கூப்பிட்டு, இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுடைய விசுவாசத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை சொன்னார். அந்த மனிதன் அதை கேட்காமல் மிகுந்த கோபத்துடன் பிஷப்பின் முகத்திலே ஓங்கி ஒரு குத்து குத்தி விட்டார். இவர் ஏற்கனவே குத்துச்சண்டை வீரர் என்பதனால அவர் குத்தும்போது லேசாக விலகி கொண்டார். லேசாக அந்த குத்து அவருடைய முகத்திலே விழுந்து விட்டது. உடனே இவர் சிரித்துக் கொண்டு, என்னை முகத்தை குத்த விரும்புகிறீர்கள், அவ்வளவுதானே, நான் எத்தனையோ குத்துக்கள் வாங்கியிருக்கிறேன், நீங்களும் நான்கு எது குத்துக்கள் குத்த வேண்டும் என்றால் குத்து விட்டு போங்கள் என்று சொல்லி முகத்தை அவர்களை காட்டினார். அந்த மனிதர் தலை குனிந்து கொண்டார். அவர்கள் விசுவாசிகள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு, ஐயா எப்படிப்பட்டவர், அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கின்றார், அவர் பதிலுக்கு ஒரு குத்து குத்தினால் உங்கள் முகம் உடைந்து போகும், நீங்க அது தெரியாமல் இப்படி செய்து விட்டீர்கள் என்று சொல்லி அந்த மனிதனை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஐயா குத்துச்சண்டையிலே குத்து வாங்குவது வேறு, ஆனால் தேவாலயத்திலே ஒரு அவிசுவாசியான ஒருவன் உங்களை குத்துவதை எப்படி பொறுத்துக் கொண்டீர்கள், பொறுத்துக் கொள்ளும்படிக்குத்தான கர்த்தர் நமக்கு கற்பித்திருக்கின்றார். அவர் வைத்த முன்மாதிரியை நடக்க தீர்மானித்திருக்கிற நாம தீமைக்கு தீமையை சரிக்கட்டாமல், உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரிக்கட்டாமல், அவருடைய ஒளியிலே வாழ்வதற்காகத்தானே இந்த தொழிலுக்கு என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். எனவே நான் அதை கடைபிடிக்கிறேன் என்று சொன்னார். ஒன்று இரண்டாம் அதிகாரம் 15 வசனம், நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீனம் மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ரோமர் 15:1, அன்பும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நாம் தன்னிடத்தில் சரீர பலமும் தேவாலயத்துக்குள்ளே அதிகாரமும் இருக்கிறது என்பதற்காக அந்த மனிதனை அவர் அந்த இடத்திலே எதிர்த்து தாக்கியிருந்தால் ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிருக்கும். ஆனால் அவருடைய செய்கையை அந்த மனிதர் பல இடங்களிலே பிரஸ்தாபமாய் சொல்லி, இப்பேற்பட்ட ஒரு மனிதன் நான் அறியாமையில் குத்துவிட்டாலும் தாங்கி கொண்டாரே, அப்படியல்லவா வாழ வேண்டும் என்று சொல்லி பிற்காலத்தை திரும்பி அந்த மனிதன் தேவனுக்கு நேராக தன்னை ஒப்புக் கொடுத்தான். தான் நம்முடைய செயல்கள் மற்றவர்களை தேவனுக்கு நேராக திருப்பும்படி இருக்கிறதா? இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பொறுமையையும் தேவனை பின்பற்றும் ஒரு ஆளுமையும் கர்த்தர் நமக்கு தந்தர்கள் படிக்க நாம் தேவிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தர்கள் வராக. ஆமீன்.